அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ₹99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550144449 9345044444. நெம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட், கான்டாக்ட் 7667008999. MRL Realty's Nature's Enclave Coastal Heaven Theme Based Resort Villa Plots ECR மாதம் 10,000 வரை assured rental income, lifetime free stay at resort, 30க்கும் மேற்பட்ட வசதிகளுடன். Call 9962888888. ஒரு சமூக நலன் சார்ந்த தமிழ்நாட்டினுடைய ஒருமை சார்ந்த ஒரு கட்சியா ஒரு பக்கம் மியூசிக்கா இருக்குது, இன்னொரு பக்கம் நாம் தமிழர் வேல்முருகா இருக்காரு. அப்போ இந்த நாலு பேரும் ஒரு அணி சேர்க்கை, கூட்டணி கிடையாது. நினைச்சா அவங்க ஜெயிக்க மாட்டாங்க. இங்க இருக்கிற சென்னையில இருக்கிறவனும், இங்க இருக்கிற ரசிகன்றவனும், நாம் தமிழர் கட்சி சார்ந்த ஒரு தம்பி மாறு அப்படின்றவனும், அங்கே இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் அப்படின்றவனும் எல்லாரும் ஒரே மாதிரி சிந்திச்சாங்கன்னா என்ன மாற்றம் ஏற்படாதா? இல்லை, ஆனால் நீங்கள் அரசியல் கட்சிக்கான வேக்யூம் இருக்குன்னு சொல்கிறீங்க. பல தலைவர்களை பார்த்த ஒரு நபர் நீங்கள், தலைமைக்கான வேக்கன்சி இங்கே இருக்கா? தாயம் போட்டு ஆரம்பிக்கக்கூடிய இடத்துல மறுபடியும் வந்துட்டார் எச் ராஜா, ஒருங்கிணைப்பாளர் அப்படின்ட்டு. நாளைக்கு அவரே தலைவர் ஆகலாம். அது வந்து ஒருங்கிணைப்பு குழுவினுடைய தலைவர் தான் அவர், அண்ணாமலை தான் தலைவர். நீங்க தான் சொல்றாங்க முக்காவில் உதயநிதி அவர்கள் தலையெடுத்து விட்டார், இன்றைக்கு விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்காரு, நாளைக்கு துணை முதலமைச்சராக போறாரு, அடுத்தடுத்து அவருடைய வளர்ச்சி இருக்கதான செய்ய போகுது. அடையாளம் திமுக தானே, திமுக என்ன மாற்றம் ஏற்படுத்தும்? நீங்க மாற்றமா இவங்க இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க இல்லையா? அவர்கள் பாஜக தரப்பில் உறுதியாக இருப்பாங்கன்னு ஐயா சொல்ல முடியுமா? பாஜகவோட இந்த நிலையில பாஜக போனாங்கன்னா அவங்க அழிச்சிருவாங்க, அது எனக்கு நல்லா நிச்சயமா தெரியும். அது ஆனா ஸ்டாலினுக்கு நல்லாவே தெரியும். அது வேற சமரசம்ன்றது வேற ஒரு இடம், கூட்டணி அப்படின்றது புதுசா ஒரு அரசியல் கட்சி உருவாவதை மனப்பூர்வமா வரவே இருக்காது. வாழ்த்துக்கள் தெரிவித்தார் உதயநிதி ஸ்டாலின். இல்ல இல்ல, எம்ஜிஆர் கொடுத்த அதே இடம் தான் நீங்க 21 கேள்விகள் நீங்கள் அண்ணா திமுக கொடுக்குறீங்க. அந்த மாதிரி மாநாடு போகிறது ஒரு கிரௌண்டு கட்டாங்கன்னா 21, எங்களுக்கு வந்து போராட்டம் எடுத்துறது 38 கேள்வி கொடுத்தாங்களே, அந்த மாதிரி இதெல்லாம் இந்த மாதிரி கேள்விகள்லாம் திமுக அதிமுக கொடுப்பீங்களா நீங்கள்? அப்போ கட்சி ஆரம்பிச்சிருக்கிற விஜயை பார்த்து பல்லாண்டு காலமாக இருக்கக்கூடிய ஒரு திராவிட கட்சி பயப்படணுமா? ஏங்க, நீங்கள் பல்லாண்டு காலம் இருக்கிற திராவிட கட்சி தோக்கிறது இல்லையா? அண்ணாமலை போடுற கூட்டத்துக்கு அண்ணாமலை மாநாடு போட்டுறாரு, ஏதோ தடை போட்டு பாருங்க பார்க்கலாம், அப்படியே விஜய்க்கு அதை பண்ணுறீங்க. ஆனால் இந்த விஜய் கழிக்கக்கூட ஒரு நெருக்கடியாக தான் நீங்கள் உணர்றீங்க. நெருக்கடி தான்றேன். அந்த கலைஞர் புகார் ஈழம் என்கின்ற சொல் பயன்படுத்தக்கூடாது என்று தடை விதித்தவர். 7% ஓட்டு குறைஞ்சத எதுக்காக குறைஞ்சது உங்களால் ஜஸ்டிஃபை பண்ண முடிஞ்சதா? அது எவ்வளோ பெரிய தாக்கத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி? தனித்து பொடினு அவர் சொன்னதை நீங்கள் எப்படி அவதானிக்கிறீங்க? தனித்து தான் போக போறாரு நினைக்கிறீங்களா? இல்லை இல்லை, அவர் நிச்சயம் தான் கூட்டணிக்கு தான் வருவார். ஆனால் விஜய் போன்ற ஒரு புதிய முகத்தை திருமாவளவன் எப்படி பார்க்குறாரு, அவருடைய பார்வை எப்படி இருக்கும் நினைக்கிறீங்க? ஏன்னா சில பேர் ஊடகங்களில் பேசும்போது வைக்கிறாங்க விசிகா போதுங்க விஜய் கூட. ஜெயலலிதாவோட கூட்டணி தரல திருமாவளவன், விஜயோட சேர்ந்தாண்ணா. நான் சொல்கிறேன், இன்னைக்கு 60 விழுக்காட்டு தமிழ்நாட்டு மக்கள் இப்போ இருக்கக்கூடிய இந்த கட்சிகளுடைய அரசியலில் ஒரு அதிருப்தியோடு தான் வாக்களித்து கொண்டிருக்கிறார்கள். இதை சரியாக எடுக்கிறவன் அவன் தான் மாற்று. கொள்கை வகுப்பு, அரசியல் வயப்படுத்துவது, கட்டமைப்பை மேம்படுத்துவது, கட்டமைப்பை செயல்படுத்துவதற்கான அமைப்புகளை எல்லாத்தையும் ஏற்படுத்துவது எல்லாம் பண்ணுறாங்க. இதெல்லாம் பண்ணுறது தான் அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு சவால். இதை பண்ணிட்டார் அப்படின்னா 1-3 அவருக்கு ஓட்டு செய்ய தவறுனார்னா இருக்கிறதே பாதியாக கூட போயிடும். ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் வழங்கும் பெரிதனும் பெரிதுக நிகழ்ச்சி. இன்று நம்ம நடந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் மரியாதைக்குரிய திரு ஐயநாதன் அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கு தமிழ்நாட்டில் மாற்று அப்படின்னா விஜய் இப்போ கட்சி ஆரம்பிச்சிட்டாரு, அறிவிக்க போகிறாரு, மாநாடு தேதி கிட்டத்தட்ட உறுதிப்படுத்தியிருக்கிறாங்க September 23. அப்புறம் நாம் தமிழர் கட்சி இருக்கிறது, விசிக திமுக கூட்டணி இருந்தாலும் அவங்க வந்து ஒரு முக்கிய முகமாக தான் பார்க்கப்படுறாங்க, அப்புறம் மற்ற கட்சிகள் இருக்கிறாங்க. இப்போ இதில் யாரை மாற்றணும் மக்கள் தெரிவு செய்வதற்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லை, ஒரு அணி சேர்க்கை அப்படின்றது வர்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்கா இல்லையா? திமுக அதிமுக அல்லாத ஒரு அணி சேர்க்கை. இப்போது பாஜகவால் ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியாது, அதை அதிமுகவை அடித்தாலும் அவங்க ஒரு மாற்றம் உருவாக முடியாது அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. விஜய்க்கு வந்துட்டு இளைஞர்கள் மத்தியில் முதல்ல பெண்கள் மத்தியில் ஒரு ஈர்ப்பு இருக்குது, அது ஒரு பக்கம் போகுது. ஒரு சமூக நலன் சார்ந்த தமிழ்நாட்டினுடைய ஒருமை சார்ந்த ஒரு கட்சியாக ஒரு பக்கம் மியூசிக்கா இருக்குது, இன்னொரு பக்கம் நாம் தமிழர் இருக்கு, இன்னொரு பக்கம் தமிழக வாழ்வுரிமை கட்சி இருக்குது. ஆமா, வேல்முருகன் இருக்காரு, வேல்முருகா இருக்காரு. அப்போ இந்த நாலு பேரும் ஒரு அணி சேர்க்கை, கூட்டணி கிடையாது. கூட்டணி நினைச்சா அவங்க ஜெயிக்க மாட்டாங்க. ஒரு அணி சேர்க்கை அவங்க உருவாக்குறாங்க அப்படின்னா ஒரு ஃப்ரண்ட். அணி சேர்க்கை எப்படி? ஒரு உதாரணத்தோட, நிரந்தரமா ஒரு கொள்கை அடித்தளத்துல நிரந்தரமா ஒன்னா இருக்கிறது. ஓகே, பங்கு போட்டு கேரளால இருக்கிற மாதிரி யுனைடெட் டெமோக்ராட்டிக் ஃப்ரண்ட், லெஃப்ட் டெமோக்ராட்டிக் ஃப்ரண்ட்ன்ற மாதிரி அது ஒரு ஃப்ரண்டா நிக்கிறாங்க, ஒன்னா அவங்க ஆட்சி அமைப்பாங்க. அப்படியான ஒரு இடத்துக்கு போறாங்கன்னு வச்சுக்கோங்க,
அப்போ வந்துட்டு அது ஒரு புதிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். இப்போது இங்கே இருக்கிற சென்னையில் இருக்கிறவனும் இங்கே இருக்கிற ரசிகன்றவனும் நாம் தமிழர் கட்சி சேர்ந்த ஒரு தம்பி மாறு அப்படின்றவனும் அங்கே இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் அப்படின்றவனும் எல்லோரும் ஒரே மாதிரி சிந்திச்சாங்கன்னா என்ன மாற்றம் ஏற்படாதா? இதுதான் நான் சொல்ல வரேன். அதான் 60-45 அப்படி போய்ட்டு அப்படின்றேன். அப்போது அந்த பாசிபிலிட்டியை உருவாக்குறது நிகழ்கால அரசியலில் இருக்கக்கூடிய பலவீனங்கள் தான். இப்போது பாஜகவோட போனால் என்ன, மதவாதத்தையும் தாண்டி பாஜக கிட்ட போகலாம். நீ பாஜகனுடைய வளர்ச்சின்றது மக்களுக்கான வளர்ச்சி கிடையாது, அது கார்பரேட்டுகளுக்கான ஒரு கட்சி அரசியல். அதில் வந்துட்டு தமிழன் அப்படின்றவனுக்கோ தெலுங்கன் அப்படின்றவனுக்கோ கன்னடன் மலை யாருக்குமே இடம் கிடையாது. எந்த தேசியத்துக்கும் இடம் கிடையாது, எந்த தேசியத்துக்குமே இடம் கிடையாது, எதுவும் பலன் பெற்றதும் கிடையாது. அவ்வாறு இருக்க ஒரு புதுசான ஆல்டர்னேட்டிவ் பாலிடிக்ஸ் வந்துட்டு எமர்ஜ் ஆகணும், வரணும், வந்து ஆகணும். அரசியல் அப்படின்றது எப்படி நெசசிட்டி இஸ் த மதர் ஆஃப் இன்வென்ஷனோ அதே மாதிரி தேவை அப்படின்றது டிமாண்ட் அண்ட் சப்ளை கான்செப்டில் வந்துட்டு எப்போ ஒரு புதிய அரசியல் கட்சிக்கான தேவை எழுந்து போச்சோ அப்போ புதிய அரசியல் கட்சிக்கான வேக்யூம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இல்லை, ஆனால் நீங்கள் அரசியல் கட்சிக்கான வேக்யூம் இருக்குன்னு சொல்கிறீங்க, பல தலைவர்களை பார்த்த ஒரு நபர் நீங்கள், தலைமைக்கான வேக்கன்சி இங்கே இருக்கா? இல்லை, தலைமை தான் இங்கே ரொம்ப பெரிய விஷயம். ரெடி தலைமைக்கான முயற்சியில் தான் வந்துட்டு பாஜக பெரிய அளவில் ஈடுபட்டு அண்ணாமலைக்காக 160-170 கோடி செலவு பண்ணாங்க, ஆனால் நடக்கலையே. அப்போ ஒரு கொள்கையோடைய தலைமை அப்படின்றது தான் தமிழ்நாடு ரசிக்கிறது ஏற்குது, கவனிக்கணும் நீங்கள். அது ஐயா தந்தை உருவாக்கின அந்த மண், இது அம்பேத்கர் சிந்தனை, மற்றவர்கள் ஐயா வள்ளலாறு, இப்படி எல்லாமே சேர்ந்துருக்குது, வைகுந்தர் வரைக்கும் இருக்குது, அதெல்லாம் கரெக்டு. அதனால் அவங்க அவங்களால ஈடுபடுத்த நிலைப்பெறக்க முடியல, அது ஃபெயிலியர் ஆகி போச்சு. ஸோ அவர் படிக்க போட்டார். கம்மிங் பேக் டு தாயம் போட்டு ஆரம்பிக்கக்கூடிய இடத்துல மறுபடியும் வந்துட்டார் ஹெச் ராஜா, ஒருங்கிணைப்பாளர் அப்படின்ட்டு. நாளைக்கு அவரே தலைவராக ஆகலாம். அது வந்து ஒருங்கிணைப்பு குழுவினுடைய தலைவர் தான் அவர், அண்ணாமலை தான் தலைவர். இன்னைக்கு தான் சொல்கிறாங்க, இன்னைக்கு ஒருங்கிணைப்பு குழு, நாளைக்கு இதனுடைய ஒருத்தர் தலைவர், அவ்வளோதான். அதுதான் ஆக போகுது, அது ஒன்றும் இருவேறுபட்ட கருத்து இல்லை அப்படி. ஆனால் இங்கே வந்துட்டு எப்படி அப்படின்னா, மாற்று இல்லாத நிலையில் மாற்று சக்தி உருவாயிடும். திமுகவில் உதயநிதி அவர்கள் தலையெடுத்து விட்டார், இன்றைக்கு விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கார், நாளைக்கு துணை முதலமைச்சர் ஆக போகிறார், அடுத்தடுத்து அவருடைய வளர்ச்சி இருக்க தானே செய்ய போகுது. அடையாளம் திமுக தானே, திமுக என்ன மாற்றம் ஏற்பட போகுது? அப்புறம் மணல் கொள்ளைக்கு பதில் சொல்லுங்கள். அப்புறம் அந்த போதையெல்லாம் வந்துட்டு டாஸ்மாக் வாங்கக்கூடிய போதைப் பொருள்லாம் வந்துட்டு அந்த விற்பனை வரி கட்டாமலே எடுத்து அந்த சாயந்தரத்தில் விற்கிறாங்களே, அது மாதிரிச்சு. அது அதையும் தானே ஈடி பண்ணிச்சு, பார்த்துச்சு, விசாரிச்சுது, அதையும் பற்றி ஒன்றும் பண்ணலை. இப்படி பல கொள்ளைகள் நடக்குது, கான்ட்ராக்ட் எதிர்த்து எல்லாமே ரைட்டுங்களா? இப்போது எடப்பாடி பழனிசாமி காலத்தில் ரோடு போட்டு என்ன விதமான மோசமான நிலையில் தூக்கி காட்டினாங்களோ ரோட்டை, அதே மாதிரி தான் இப்போவும் இருக்குது, மாற்றம் இல்லை. அப்போ அடிப்படையாக அரசு திட்டங்களெல்லாம் ஊழலாக மாறுற அந்த நிலை மாறல. இல்லை, நீங்கள் மாற்றமாக இவங்க இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க இல்லையா, அவர்கள் பாஜக தரப்பில் உறுதியாக இருப்பாங்கன்னு ஐயா சொல்ல முடியுமா? இல்லை இல்லை, அதை நம்ம சொல்ல முடியாது. அவங்களால எப்படி எது திமுகவை பற்றி எனக்கு ஒரு விஷயம் தெரியும், அது என்ன அப்படின்னா, பாஜகவோட இன்றைய நிலையில் பாஜகவோட அவங்க போனாங்கன்னா அவங்க அழிஞ்சிருவாங்க, அது எனக்கு நல்லா நிச்சயமாக தெரியும். அது ஆனால் ஸ்டாலினுக்கு நல்லாவே தெரியும், அது வேற. சமரசன்றது வேற ஒரு இடம், அதாவது வெளியில் தெரியாமல் பேக்ரவுண்ட் சமரசம். எதிர்க்கிற மாதிரி எதிர்ப்பேன், அவ்வளோதான். நான் எதிர்த்து நான் லெட்டர் போடுவேன், நான் அதான பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு செய்வாங்க, அது கிடையாது. மாநில சுயாட்சிக்கான மாநாட்டை வந்துட்டு எலெக்ஷனுக்கு முன்னாடியே போட முயற்சி பண்ணி அது நடக்கலை அப்படின்னு எனக்கு பதில் சொன்னாங்க தொலைக்காட்சி வாதங்களில். இப்போ 3 வருஷம் 3.5 வருஷம் ஆகிப்போச்சு, ஏன் மாநில சுயாட்சி மாநாடு நடக்கலை? இன்றைக்கி இந்தியா கூட்டணியில் இருக்கீங்க, போடுங்க. இன்றைக்கி ஃபெடரல் இஸ் த க்வெஸ்சன். அவர் எதிர்ப்பது போல் நடிப்பது அப்படின்ற இடத்துக்கு வந்துருச்சு. இல்லை, அவர் எதிர்க்கிறது ஒரு நேம் சேக் அவங்க பண்ணுறாங்க, நாங்கள் நடிக்கிறாங்க அந்த இடத்துக்கு. நான் அவ்வளோ தூரம் காரமான வார்த்தையை நான் பயன்படுத்துகிறேன், யாராவது நீங்கள் உங்களோட எதிர்ப்பு பலன் தராது, அவ்வளோதான் நான் சொல்கிறேன். உன்னோட எதிர்ப்பு எனக்கு எதையும் பெற்றுத்தராது, அவ்வளோதான். இன்னொரு பக்கம் நான் கேட்க விரும்புகிறேன், இன்னொரு விஜய் விஜய் அரசு இன்னொரு பக்கத்தில் நீட்டுக்கு எதிராக இன்னும் வந்துட்டு கோர்ட்டுக்கு போயிருக்கணும், வலிமையாக வாதாடி இருக்கணும். ஒவ்வொரு ஆண்டும் வந்துட்டு எவ்வளோ தூரம் நம்ம இழக்கிறோம். நேற்று தான் ஆக்சுவலி நீட் அனிதா அவர்களுடைய நினைவு நாளும் கூட. ஆமாம், அப்போ அதை பற்றி அவங்க பேசியிருக்கணும், அவங்க போயிருக்கணும் கோர்ட்டுக்கு, சட்ட போராட்டத்தை நடத்தணும், தொடங்கணும், வலிமையாக நடத்தணும், ரெண்டில் ஒன்று பார்க்கணும். இல்லாட்டி நாடே கிட்டு கிட்டுக்கும் போராட்டத்தை திமுக முன்னெடுக்கலைன்னா அப்புறம் யார் முன்னெடுக்கிறது சொல்லுங்க? அண்ணா திமுக முன்னெடுக்காது, அதெல்லாம் அது ஒரு போராட்ட சக்தியே கிடையாது, அது முடிஞ்சு போன கதை. அது என்றைக்கு ஜெயலலிதா செத்து சமாதிக்க போனாங்களோ அன்றைக்கி அந்த கட்சியினுடைய ஸ்பிரிட்டும் போயிடுச்சு கூடவே சமாதிக்க. இன்றைக்கி அதில் ஸ்பிரிட்டட் லீடர் லீடர்ஷிப்பே கிடையாது. அதில் அங்கே ஒரு பொண்ணையன், இங்கே ஒரு இவர், நம்ம முஸ்லீம் இருக்கிறார அன்வர் ராஜா அப்படின்னு சிலது ஒரு 10-15 தேரலாம், மற்றபடி அதில் வேறு ஒன்றும் கிடையாது.
விஜயினுடைய வருகையை பார்த்து திமுக பயப்படுகிறதுன்னு ஒரு பார்வையை சில பேர் வைக்கிறாங்க. என்னன்னா விஜயை வந்து அந்த அனுமதி கொடுக்க மறுக்கிறது, இன்னொருக்கு வந்து சில நெருக்கடிகள் கொடுக்கறது, படம் வந்தால் கட் அவுட் பேனருக்கு தடை போடுறது, இந்த மாதிரி சில விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவருடைய கொடி அறிவிப்பு அன்னைக்கு ஒரு ஃப்ளாஷ் நியூஸ் ஃபேக் நியூஸை வந்து தலைமை செலவு கொடுத்து பப்ளிஷ் பண்றது, இந்த மாதிரி பண்றாங்கன்னு சொல்றாங்க. உங்களுக்கு கண்ணோடத்தில் அப்படிதான் தெரியுதா? விஜய பரதிமுக கொஞ்சம் அச்சப்படுது. ஒரு ஆளுங்கட்சி, ஒரு ஆளுங்கட்சியினுடைய கூட்டணி அப்படின்றது புதுசா ஒரு அரசியல் கட்சி உருவாவத வந்துட்டு மனப்பூர்வமா வரவே இருக்காது. வாழ்த்துகள் தெரிவித்தார் உதயநிதி ஸ்டாலின். இல்ல இல்ல, அதெல்லாம் சும்மாங்க. உதயநிதி ஸ்டாலின் யாருங்க? ஒரு எம்எல்ஏ அவ்வளவுதாங்க. அமைச்சருங்க, யார் ஒரு முக்கியமான அமைச்சர், திமுக அடுத்த தலைவர். இல்ல அதெல்லாம் இருக்கட்டும், அதெல்லாம் திமுக உட்கட்சியில நடக்கக்கூடிய ஒரு விடை, அதை பற்றி நம்மளுக்கு ஒன்றும் கவலை இல்லை. வெளியில் வரும்போது அவர் யார் அப்படின்றது தான் வந்துட்டு பார்க்கணும். நீங்கள் அவர் ஒரு பிரச்சார பேரங்கியா, எல்லா நிகழ்ச்சியாக நடத்தக்கூடியவரா, எல்லாத்துக்கும் அவர் முன்னிலைப்படுத்துறீங்க. ஏன்னா அவர் முதல்வருடைய புள்ள அப்படின்றது தான் முன்னிலைப்படுத்துகிறீங்க. ஏற்புடைமை அப்படின்றது எங்கேருந்து வரும் மக்களுக்கு? அது நம்பிக்கையை சார்ந்தது, கொள்கையை சார்ந்தது. கொள்கையை சார்ந்தது, நம்பிக்கை சார்ந்தது. கொள்கையின் நம்பிக்கை தான் ஸ்டாலினுடைய வெற்றிக்கு வந்துட்டு 21லையும் உதவிச்சு, 19லையும் உதவிச்சு, இப்போ 24லையும் உதவி இருக்குது. அது அடுத்த தேர்தலில் உதவுமா அப்படின்றது ஒன்று. எனவே விஜயை கண்டு அவங்க அஞ்சுறாங்க அப்படின்னம்னா, அது ஒரு ஓட்டு பேங்கை கிரியேட் ஆச்சு அப்படின்னம்னா, இவங்களுக்கான ஆல்டர்னேட்டிவாக வருது அப்படின்னம்னா, எதிர்ப்பாக வர்றதை பற்றி அவங்க கவலைப்பட மாட்டாங்க, மாற்றாக வருதுன்னும் போது அவங்க கவலைப்பட்டாங்க. ஓகே, இப்போது நான் சொன்ன பல்வேறுபட்ட விடயங்களை நீங்கள் எடுத்துக்கங்க. அதில் வந்து ஒரு சரியான நிலைப்பாடு விஜய் எடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்க. விஜய் கூடவும் அரசியல் சக்திகள் இருக்குது, நம்ம கூட மறுத்துடலாம் முடியாது, இருக்குது. நல்லாவே யோசிக்கிறாங்க, சட்டப்படி யோசிக்கிறாங்க, அதெல்லாம் தெரிஞ்சிருச்சு, ரைட்டுங்களா? அதனால் அவங்களும் வர்றாங்க. வரும்போது எம்ஜிஆர் கொடுத்த அதே இடம் தான் நீங்கள் கொடுக்குறீங்க. 21 கேள்விகள் நீங்கள் அண்ணாச்சி போய் கொடுக்குறீங்களா? அந்த மாதிரி மாநாட்டு போகிறது ஒரு கிரவுண்டு கட்டாங்கன்னா 21, எங்களுக்கு வந்துட்டு போராட்டம் எடுத்துறது 38 கேள்விகள் கொடுத்தாங்களே, அந்த மாதிரி இதெல்லாம். இந்த மாதிரி கேள்விகள்லாம் திமுக அதிமுகன்னா கொடுப்பீங்களா? நீங்கள் எல்லாத்தையும் வந்துட்டு மறிச்சுக்கிட்டு போவாங்க. ஆனால் மற்ற எல்லாரும் மேலேயும் வந்துட்டு நாங்கள் போலீஸ் தனது அப்படின்னா பின்னாடி இருந்து திமுக அரசு செய்து அவங்க செய்கிறாங்கன்னு அர்த்தம். என்ன பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஏதாவது உங்களுடைய அரசியலை காப்பாற்றிக்கணும், இந்த வெளிப்படையாக விஜய்க்கு தடையெல்லாம் பண்ணுறது இதெல்லாம் அதான் போலீஸ் தான் செய்யுது அப்படிலாம் காது குத்தாதீங்க. அவர் நடத்திட்டு போறாரு. திமுக எதுக்கு பயப்பட அவசியமே இல்லையே. இல்லைங்க, இப்ப கட்சி ஆரம்பிச்சிருக்கிற விஜயை பார்த்து பல்லாண்டு காலமாக இருக்கக்கூடிய ஒரு திராவிட கட்சி பயப்படணுமா? ஏங்க, நீங்கள் பல்லாண்டு காலம் இருக்கிற திராவிட கட்சி தோக்குறது இல்லையா? அது என்ன வந்துட்டு இம்யூனிட்டி ஏதாவது இருக்கிறாங்க, நாங்கள் தோற்கக்கூடாது அப்படின்ற ஒரு இம்யூனிட்டி இருக்காங்க. இந்த லைசன்ஸ் டு கில் ஜேம்ஸ் பாண்ட் 007 அவங்க அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ 21 கேள்வி அந்த காவல்துறை கேட்குதில்ல, அந்த மாவட்ட காவல்துறை கேட்குதில்ல, திமுக மாநாட்டு கேட்குமா? கேட்க வாய்ப்பு இல்லை. அண்ணாதிமுக மாநாட்டு கேட்குமா? அப்புறம் ஏன் விஜய்க்கு கேட்குறீங்க? தப்பு தானே அது? அதான் நான் சொல்ல வரேன். மாநாட்டுக்கு நீங்கள் வாகனத்தை எங்கே நிறுத்த போகிறீங்க? எப்படி வருவாங்க போவாங்க, எவ்வளோ பேர் வருவாங்க, இதை தாண்டி நீ எதையும் கேட்கக்கூடாது. நான் அரசியலில் போராட்டம் நடத்தினேன், நான் அதெல்லாம் எதிர்கொண்டிருக்கிறேன். எங்களை பார்த்து தப்படிக்காது அப்படின்னு நீங்கள், ஆனால் அவங்க த்ரூ அவுட்டு தமிழ்நாடு ஃபுல்லாக தப்படிச்சுட்டு இருப்பாங்க, கேட்க மாட்டீங்க. இதை தான் நான் பார்த்து கேட்க தங்கிறது ஏசிட்டேன். நீ யார் கண்டிஷன் போடுறது? திமுக அதிமுக காங்கிரஸ் பாஜக இந்த கண்டிஷன் போடுவியா? நீ அண்ணாமலை போடுற கூட்டத்துக்கு அண்ணாமலை மாநாட்டு கூட்டுறாரு, ஏதோ தடை போட்டு பாருங்கள் பார்க்கலாம். அண்ணா வரைக்கும் நீங்கள் தடை போட்டு பார்த்துங்க பாருங்கள் பார்க்கலாம், முடியாதுல்ல உங்களால். அப்படியே விஜய்க்கு அதை பண்ணுறீங்க. இது மூக்க நோண்டுற விஷயம் தானே, இது தப்பு. நீங்கள் நேச்சுரலாக ஜனநாயக உணர்வுகளுக்கு இடம் கொடுத்துட்டு போயிட்டே இருங்க. நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் என்னை பொறுத்த வரைக்கும் இல்லை. நீங்கள் சரியாக இருந்தீங்கன்னா அவர் ஒரு கட்சி வர்றாரு, நிறுத்துட்டு போகிறாரு, அவ்வளவு தான். இதில் வந்துட்டு நீங்கள் போலீஸ் விட்டு இதை போய் இடர் கொடுக்கறது, அப்புறம் இதெல்லாம் திருப்பி விடுறது, இதெல்லாம் பண்ணாதீங்க, விடுங்க, பார்க்கலாம். ஆனால் இது விஜய் கழிக்க கூட ஒரு நெருக்கடியாக தான் நீங்கள் உணர்றீங்க. நெருக்கடி தான்றேன், நானும் உணர்றது தான்றேன். இப்போ அவர் யோசிக்கிறாரில்ல, இப்போ நடத்தலாமா, ஜனவரி நடத்தலாமா அப்படின்னு யோசிக்கிறாங்கல்ல அவங்க. ஆனால் இப்போ 23 உறுதிப்படுத்த தகவல் கொடுக்குறாங்க, பட் நாட் கன்ஃபார்ம்டுன்னு சொல்கிறாங்க. ஆமாம், யாரால? உங்களால் தானே. இப்போ இடம் தேட போதே நீங்கள் அது கொடுக்க வேணாம், இது ஏங்க இதெல்லாம் அனுபவிச்சேங்க நாங்கள், தெரியும் களத்தில் இருந்துட்டு வந்தோம். ஆமாம், ஈழத்துக்கு ஆதரவு ஒரு கருத்தரங்கம் போடுறதுக்கு கூட யாரும் கல்யாண மண்டபத்தை தராதிங்க அப்படின்னு சொன்னவர் தான் கலைஞர் மு கருணாநிதி. இவங்க சிலை எடுக்கிறாங்களே அந்த கலைஞர் மு கருணாநிதி, ஈழம் என்கின்ற சொல் பயன்படுத்தக்கூடாது என்று தடை விதித்தவர். இதெல்லாம் மறக்காத ஒன்று, நான் ஒன்றும் ஸ்டாலின் ஆதரிக்கலை, இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம். அதனால் இப்படி தான் திமுக காட்சி செயல்படுன்றதுலாம் நமக்கு தெரியும். எனவே தான் நான் சொல்ல வரேன், தயவு செஞ்சு இதெல்லாம் பண்ணாதீங்க. அதெல்லாம் ஒரு ஏறா முடிஞ்சு போச்சு. இப்போல்லாம் மக்கள் வந்துட்டு பொலிட்டிக்கலி ரொம்ப சென்சிட்டிவ் ஆகிட்டாங்க, எல்லாருக்கும் மக்களுக்கு அவேர்னஸ் இருக்குது. 7% ஓட்டு குறைஞ்சதை எதுக்காக குறைஞ்சதுன்னு உங்களால் ஜஸ்டிஃபை பண்ண முடிஞ்சுதா? அது எவ்வளோ பெரிய தாக்கத்தை உங்களுக்கு ஏற்படுத்துச்சு. உடனே என்ன சொன்னார்? உடனே ஒருங்கிணைப்பு கட்சியினுடைய குழுக்களெல்லாம் போட்டு அடுத்த தேர்தலில் பெரிய அளவுக்கு ஜெயிக்கணும், இத்தனையும் 210 தொகுதிகளில் நீங்கள் தான் முன்னிலை.
அப்படி இருந்தோம், ஏன் அதை செய்கிறாரு ஸ்டாலின்? அப்போது ஒரு அதிருப்தி உருவாயிடுச்சு. இந்த அதிருப்தியும் தாண்டி நம்ம ஜெயிச்சது காரணம் மோடி எதிர்ப்பு, தமிழ்நாடு, பெரியார் தெரியுது அவருக்கு. அப்போ திமுகவிற்கான ஒரு அரசியல் பார்வை, சாதக பார்வையை உருவாக்கத்தானே கட்சி அமைப்பு ஏற்படுத்தியிருக்கிறாரு. அதனுடைய அர்த்தம் என்ன? தோல்வியை தவிர்க்கணுன்றதுக்காக தானே. அப்போ திமுக ஆட்சியாக இருக்குதா இல்லையா? எனவே அது எப்போதும் இருக்கும். நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் ஆட்சி அதிகாரம் எவ்வாறு பயன்படுத்தப்படுகிறது அப்படின்ற கேள்வியை தான் மக்களும் கேட்குறாங்க. விஜயும் கேட்பார், அதிமுகவினுடைய இபிஎஸ்ஸும் கேட்பார், எல்லாரும் கேட்பாங்க. விஜய் பற்றிய பேச்சு வரும்போதெல்லாம் வந்து நேற்று கூட திரு சீமான் அவர்கள்ட்ட பத்திரிகையாளர்கள் கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாங்கன்னா, விஜயோட கூட்டணி இல்லை அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தாமல் 2026 நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டீங்க, 60 தொகுதி நான் ஆளை வந்து தேர்வு பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு சூழலில் இருக்கிறேன், அவ்வளவுதான் நன்றி வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரே ஒழிய. ஏன்னா மீண்டும் மீண்டும் அவரிடமே அந்த கேள்வியில் எழுப்பதனால அவர் அந்த பதில் சொல்கிறதா சொல்கிறாங்க. உங்களுடைய பார்வையில் நீங்கள் எப்படி, ஏன்னா அவங்களோட ரொம்ப நெருக்கமாக இருந்த ஒரு நபர் நீங்கள், நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த அவருடைய நிலைப்பாட்டை? சீமான் வந்துட்டு விஜய் கட்சி தொடங்குறான்னு சொன்ன உடனே அவரோட எங்களுக்கு கூட்டணின்னு சொல்கிறது பெரிய ஒரு அரசியல் ராஜதந்திரம், மறுக்கவே முடியாது. அதுக்கான அதையும் சொல்லிட்டார், அது ஒரு தமிழருடைய கட்சி, தமிழ் தேசியன்ற வார்த்தையை சொல்லாத தமிழ் தேசிய கட்சி வந்துட்டார், அதோட சேர் வந்துட்டார். அது ஒரு சரியான உடையும், அது இருவேறுபட்ட கருத்தே இல்லை. ஏன்னா இளைஞர் பலங்களையெல்லாம் ஒன்றாக சேர்ந்து ஒரு அரசியல் மாற்றத்திற்கான ஒரு சக்தியை உருவாக்குறது அப்படின்றது சீமானுடைய எண்ணம். அதில் இருவேறுபட்ட கட்சியில் சீமான் ஒரு மாற்று அரசியலுக்கான கட்சி தான் நாமத்தப்படுறது. ஜெயலலிதாவுக்கு ஆதரவாக பிரச்சாரம் பண்ண போன அந்த காலகட்டத்திலேயே மற்றும் ஒரு அரசியல் சக்தி அல்ல, மாற்று அரசியலுக்கான புரட்சி அப்படின்னு பின்னாடி பேனர் போட்டு தான் முன்னாடி நின்று பேசுனது சீமான். எனவே 2011 அவ்வளோதான், அதுலேருந்து இன்றைக்கி வளர்ந்து ரொம்ப தூரம் வந்துட்டாங்க, 40 லட்சம் வாக்குகள் அப்படின்ற அளவுக்கு அவங்க வந்துட்டாங்க, பெருசாக முன்னேறிட்டாங்க. இப்போ வந்துட்டு அவர் என்னன்னா, இந்த சக்தியை வந்துட்டு ஆட்சி அதிகாரத்தை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு ஆற்றலாக மாற்றணும்னு நினைக்கும் போது இன்னொரு சக்தியை பலத்துக்கு கூட சேர்த்துக்கணும்னு நினைக்கிறாரு. சேர்த்துக்கிட்டால் மக்கள் மத்தியில் ஈஸியாக போய் சேரும்னு நினைக்கிறாரு. சரியானது, அதில் ஒன்றும் இருவேறுபட்ட கருத்து இல்லை. ரெண்டாவது, திமுக மீதோ அதிமுக கூடயோ திமுக கூடயோ போக முடியாது, பிஜேபி காங்கிரஸோடையும் சேர முடியாது, அது அவங்களுடைய நிலை, சேர்ந்தால் காலி. எனவே அவர் இந்த நட போகிறார் ஒரு புதிய சக்தியோடு. அவங்களோட விடுதலை சிறுத்தைகள் வரலாம், இந்த தமிழக வாழ்வுரிமை கட்சி வேல்முருகன் இவங்கெல்லாம் வரலாம், ஒரு அணியாக வரலாம் நான் ஏற்கனவே சொன்னீங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு பாசிபிலிட்டியை வந்துட்டு அவர் தேடுறாரு, அவ்வளோதான். அது விஜய் வந்துட்டு எப்படி இவரை நோக்கிறாருன்றது ஒன்று இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியமான ஒரு இடம். ஏன் அப்படின்னம்னா, அந்த தேர்தலுக்கு பின்னாடி சீமான் அங்கே பேசுனது, இந்த சண்டாளங்கதை இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப மிக மிக தவறானது, ஆழமான தவறு. ஒரு எதிர்பார்ப்பை மக்களுடைய சம்பாதித்து விட்ட ஒரு கட்சி அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு பதிலாக கீழே போயிடுச்சு. அதுக்கப்புறம் வருண்குமாரோட ஒரு மோதல், இதெல்லாம் எதுக்கு? நாம் தமிழர் ஒரு தமிழ் தேசிய அரசியல் கட்சின்னா தமிழருடைய பண்பாட்டு அடித்தளம் அதுக்கு இருக்குது, அது எப்படி இதெல்லாம் செய்யலாம், சண்டாளம் இதெல்லாம் எப்படி பேசலாம்? அப்படியான ஒரு ஆள் சீமான் கிடையாது. நான் கூட பழகினான்னு நான் சொல்கிறேன், சாதியை வச்சு சீமான் எனக்கு தெரிஞ்சு ஒரு வார்த்தை ஒருத்தனை திட்டினது கிடையாதுங்க. நாலு வருஷம் நெருக்கமாக நான் பழகிறது, நான் ஒன்று பேசுவேன். அவர் இயல்பாக ஒரு ஊரில் இருக்கிற வார்த்தைகள்லாம் பேசுவார், அது வேற கதை. ஆனால் இந்த மாதிரிலாம் அவர் பேசுனதே கிடையாது. அப்போ நீ வந்துட்டு ஒருத்தன் பாட்டை பாடினா, அண்ணாதிமுக பாட்டு பாடிச்சுன்னா நீயே அதை சுவீகாரம் எடுக்கிற, தப்பு இல்லை? அது தவிர்த்துருக்கணும் அவர் தலைவராக, அனுமதிச்சிருக்க கூடாதுன்ற. நான் அவர் ஒரு பயங்கரான ஏறா முடிச்சு போச்சு, மக்களுடைய வரிப்பணத்தை வைத்து நீங்களுடைய உங்களுடைய அப்பாவுடைய பெருமையை உயர்த்த பார்க்குறீங்கன்றது ஒரு விமர்சனம், அது ஏற்கப்பட்டது, அது வேற. அவரை இப்படி விமர்சிக்கிறதுன்றது எப்படி ஐயா? அந்த தமிழ்நாட்டினுடைய நீண்ட நிறைய அரசியல் சரித்திரத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தலைவர் மு கருணாநிதி நீங்கள் கிடையாது. ஒரு நீண்ட நிறைய அரசியல் சரித்திரத்தில் தமிழ்நாட்டில் கலைஞர் மு கருணாநிதி இடம்பெற்று விட்டவர், நீங்கள் மறுக்கலாம் முடியாது. அப்புறம் நீங்கள் என்ன அவதூறு பண்ணி பேசுறது, என்ன உயர்ந்துருவீங்களா நீங்கள்? அப்போ உங்களோட கூட்டணி சார் அவர் கட்சி யோசிப்பானே யோசிக்க மாட்டானா, சேரலாமா வானாவா என்ன ஆகும் அப்படி யோசிப்பானே யோசிக்க மாட்டானா? அதுதான் இவங்களுடைய சர்க்கிள், மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. இப்போ அந்த பாதையை வந்துட்டு தீர்மானிக்கணும்னு சொல்றவன் நான். அப்போ வரக்கூடிய அரசியல் சூழல், இப்போ ஒரு கூட்டணியை வச்சா தான் நம்மளுக்கான வாக்கு விடும், சரியான ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துடலாம், சரியான நேரம் நினச்சி கூட்டணிக்கு போகிறாரா அப்படின்றது தான் தீர்மானிக்கும். ஸோ அதுதான் விஜய்கிட்ட தான் முடிவு இருக்குன்றீங்க. விஜய்கிட்ட தான் முடிவு இருக்குது. இதில் திருமாவளவன் அவர்களை வந்து சந்தித்து பேசினதாக ஒரு தகவல் வந்து சில பேர் சொல்கிறாங்க, ரெண்டு பேருக்குள்ளே ஒரு பேச்சுவார்த்தை நடந்துச்சுன்னு சொல்கிறாங்க.
அது உண்மையா? ஏன்னா திருமாவளவன் அவர்கள் இன்றைக்கி கூட்டணியில் இன்டாக்டாக இருக்கிறாங்க, ஒரு புழுக்கத்தில் இருக்கிறாங்கன்னு நீங்கள் சொன்னாலுமே கூட அவர் சில விஷயங்கள் சமரசம் பண்ணி தான் இருக்கிறாருன்னு சொல்கிறீங்க. ஆனால் விஜய் போன்ற ஒரு புதிய முகத்தை திருமாவளவன் எப்படி பார்க்குறாரு, அவருடைய பார்வை எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா சில பேர் ஊடகங்களில் பேசும்போது வைக்கிறாங்க, விசிகா போதுங்க விஜய் கூட. ஜெயலலிதா அவரோட கூட்டணி சார்ல திருமாவளவன் விசிகா விஜயோட சொன்னா இப்படி சும்மா ஒரு ஆப்ஷன், சும்மா ஒரு பேச்சுக்காக கேட்குறேன். ஜெயலலிதா அம்மையார் ஒரு ஒரு கட்சியின் தலைவருங்க. 86 அரசியலில் தாங்க ஜெயலலிதா அரசியல், 86ல் அவ்வளோதான். அவங்களுக்கு இன்னொரு பெரிய அரசியல் பின்னணி, பெரிய பார்வைகிறவர்கள் எல்லாம் தெரியும். திருமா 35 ஆண்டுக்கான அரசியல், அவர் களத்திலிருந்து மேலே வந்த ஒரு அரசியல் தலைவர். ஆமாம், அதுதான். அப்படிலாம் யாருமே இல்லை தமிழ்நாட்டில், அப்படிலாம் வந்தவன் யாருமே கிடையாது தமிழ்நாட்டில். தனிச்சு ஒரு கட்சி ஆரம்பித்து பிடிச்சி தம்பி உதவ வாங்கி அப்படிலாம் யாருமே கிடையாது. அவர் மாதிரி ஒரு ஆடுமானாலும் ஒப்பீடு கிடையாதுன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் ஒரு சூழலுக்கு அவர் பதில் சொல்லி ஆகணும்ல, தமிழ்நாட்டு மக்களுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றணும்ல, அந்த கடமை வந்துட்டு திரும்ப அவர்களுக்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கும் இருக்கா இல்லையா? உண்மை. அதே மாதிரி ஒரு அவசியம் வந்துட்டு விஜய்க்கு இருக்கா இல்லையா? அதே தேவை சீமானுக்கு இருக்கா இல்லையா? அதே நிலை வந்துட்டு வேல்முருகன் தோழருக்கு இருக்கா இல்லையா? அந்த தம்பி அப்படிதான் செஞ்சு ஆகணும். இது எதுவுமே ஏற்பட்டிருக்காது. இவங்க எல்லாருமே கூட்டணியில் இடம் கொடுத்த அமைச்சராக இருந்தாங்கன்னா திமுக இந்த நிலை ஏற்பட்டிருக்காது. கொடுக்கலையே சீட்டுக்காக மட்டும் எனக்கு ஓட்டு தேவை அப்படின்னம்னா என்ன, நாளைக்கு சீட்டு பெட்டராக இருக்க எடுத்து அவங்க போயிடலாம் இல்லையா? மறுபடியும் மக்கள் நல கூட்டணியை வச்சு இவங்க ஃபெயிலியர் ஆகிடுவாங்கன்னு சொல்லிட்டுருக்காதிங்க. ஹிஸ்டரி அப்படிதானே பார்க்குறாங்க, அப்படியெல்லாம் பார்க்குறவங்க ஹிஸ்டரி வில் ரிப்பீட்ஸ்ன்றவங்க சார்பு நிலை அரசியலை பண்ணுறாங்கன்னு அர்த்தம். ஸ்டேட்டஸ் க்யூஸ்ட் இருக்கிறனாலே அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் இதை பேசுவாங்க. மாற்றம் கிரவுண்ட்ல ஏற்பட்டிருக்குதுன்றத மறுக்கிறவங்க, நான் சொல்றேன் இன்னைக்கு 60 விழுக்காட்டு தமிழ்நாட்டு மக்கள் இப்ப இருக்கக்கூடிய இந்த கட்சிகளுடைய அரசியலில் ஒரு அதிருப்தியோடு தான் வாக்களித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதை சரியா எடுக்கிறவன் அவன் தான் மாற்று. இல்ல அப்ப உங்களுக்குள்ள ஒரு ஒரு பேச்சுவார்த்தை உடன்படிக்கை போய்கிட்டு இருக்குன்னு ஐயனா ஐயா சொல்றாங்களா? அது வந்துட்டு அப்புறம்யா சூழல் தான் எல்லாரையும் கொண்டு வரப்போகுது. சிக்கல் சூழல்னு சொல்றாங்க, சூழல் தான் ஒன்றா கொண்டு வரும். அது அப்போ பார்க்கலாம், மேபி 25ல் நீங்க அதை பார்க்கலாம், இப்போ ஒன்றும் சொல்ல முடியாது. 26 தேர்தல் நிறைய விஷயம் விஜய்க்கு இருக்குது. அவர் முதல்ல ஒரு மாநாடு விஜய்க்கு இருக்கும் சவால்கள் என்ன? முதல்ல கொள்கை பிரகடனம் அவருடைய பெரிய சவால் அப்படின்றது என்ன அப்படின்னோம்னா, கட்டமைப்பை உருவாக்கணும். என்ன அப்ஜெக்டிவோ அப்ஜெக்டிவை நிறைவேற்றுவதற்கு கட்டமைப்பு உருவாக்கணும். வெறும் கட்சியினுடைய இளைஞர் அணி, மாணவர் அணி, தொண்டர் அணி, புடலங்க அணி, மகளிர் அணி, பெண்கள் அணி, அந்த கதையெல்லாம் கிடையாது. அது எல்லாரும் செய்வாங்க. ஒரு அப்ஜெக்டிவ் இருக்கு, அதை வந்து நடைமுறைப்படுத்தணும். அதற்கான ஒரு குழு, அது செயல்படுவதற்கான ஒரு களம், அது எப்படி செய்ய போகிறாங்கன்ற ஒரு வழிமுறை, இதெல்லாம் தீர்மானிக்கணும் அவர். இது ஒரு ஒரு இடத்துலையும் இதை தீர்மானிக்கணும், புரியுதுங்களா? இதுக்கு என்விரான்மெண்ட்டை காப்பாற்றணும், அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்ற இடம்லாம் இருக்குது. இன்றைக்கி ஒரு ஏரிய தூர்வாரி சீரமைப்பு பண்ணுறத ஒரு தொலைக்காட்சி பண்ணிட்டு போயிடுறான், அரசியல் கட்சியில் முடியுமா? ஆனால் ஏரிக்காக ஒதுக்கப்பட்ட பணத்தை எதுவுமே செய்யாத திருட்டு போயிடலாம், அது ஒரு கட்சியால் முடியும். அது இப்போ நடந்துட்டுருக்குது. யூ சீ த டிஃபரன்ஸ்? இதை ரெண்டு மக்கள் பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறாங்க. அவன் வந்து ஏரியா பண்ணுறான்டா, அரசு என்ன மயிரா பிடிங்கிட்டு இருக்குதுன்னு கேட்குறாங்கல்ல கிராமத்தில் கேள்வி, அந்த ஓட்டு மறுபடியும் மயிரை பிடுங்குறவங்களுக்கே போகுமா? யதார்த்தமாக பேசுகிறேன், போவதில்லை. அப்போ மாற்றாக வரவன் வந்துட்டு போகணும்ல அவனை நோக்கி? அப்போ அதற்கான ஒரு விடை இவர்கிட்ட இருக்கணும்ல. அப்போ இதுக்கு விடை காட்டுறதுக்கான அமைப்பு தான் கட்டமைப்பு. இதை அவர் உருவாக்கணும், அரசியல் படுத்தணும். எந்த இந்த நாட்டினுடைய அரசியல் என்ன? இது கார்பரேட் அரசு என்ன? என்னது யாருக்காக இதெல்லாம் கொடுக்கப்படுது? சாலை சுங்க வரியை வசூலிக்கிறது யார்கிட்ட கொடுக்குறான்? ஏர்போர்ட்டை கட்டி அவங்ககிட்ட கொடுக்குறான். இது எல்லாம் விஜய் ரசிகர்களுக்கு தெரியப்படுத்த வேண்டிய, அரசியல் மயப்படுத்த வேண்டிய வேலை அவர்கிட்ட இருக்குது. ஸோ அப்போ அவர் வந்துட்டு இன்டெலிஜென்ஸ் சுற்றி இருக்கிறதுல இந்த நாட்டு தமிழ்நாட்டில் அந்த இன்டெலிஜென்ஸை அவர் அப்ரோச் பண்ணுற மாதிரி இருக்கணும். அவர்கிட்ட வரணும், அவருக்கு வரணும், பேசணும். தலைவர்கள் பற்றியில் பேசக்கூடிய அரசியல்லாம் வேறு, இது வேறு, இது செயல் அரசியல். ஸோ இந்த ஆக்ஷனுக்கு வந்துட்டு அவர் எல்லாத்தையும் மாற்றணும். ஸோ கொள்கை வகுப்பு, அரசியல் வயப்படுத்துவது, கட்டமைப்பை மேம்படுத்துவது, கட்டமைப்பை செயல்படுத்துவதற்கான அமைப்புகளை எல்லாத்தையும் ஏற்படுத்துவது எல்லாம் பண்ணணும். இதெல்லாம் பண்ணுறது தான் அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு சவால். இதை பண்ணிட்டார் அப்படின்னம்னா 1-3 அவருக்கு ஓட்டு, 1-3 செய்ய தவறுனார்னா இருக்கிறதே பாதியாக கூட போயிடலாம். அவருக்கு இருக்கிற வெறும் யங்ஸ்டர்ஸ் ஓட்டு தானேன்னு சொல்கிறாங்களா? அது உங்களுடைய பார்வை என்ன? யங்ஸ்டர் ஓட்டு அரசியல் போட்டானா அவன் அம்மா அப்பா அவனுக்கு சேர்த்து ஓட்டு போட்டாங்கன்னா 1-3 இல்லை, அதான் நான் சொல்கிறேன். என்றைக்கி அவன் ரஷ்யனுங்க, அது கொண்டு அம்மா அப்பா ஆதரவுக்கெல்லாம் கிடையாது. அவன் பாக்கெட் பண்ணி வச்சுக்கிட்டு சினிமா பார்த்துட்ருப்பான். அரசியல் வயப்பட்டனா அவன் என்ன செய்கிறான்றது அம்மா அப்பா பார்ப்பாங்க, மாமச்சன் பார்ப்பான், பெரிய புச்சத்தவன் பார்ப்பான், அப்போ ஓட்டுப்பாங்க எப்படின்னு தெரியும். இப்போ இதை பற்றி எல்லாம் யோசிச்சிருக்க மாட்டாங்களா?
மற்ற கட்சி சார்ந்த எவ்வளோ பேர் வீட்டில் வந்துட்டு விஜய் ரசிகன் இருக்கா, நாம் தமிழர் ஓட்டு இருக்குது இருக்கா இல்லையா, இருக்கா இல்லையா, இருக்கதான் செய்யுது. அப்புறம் அப்போ இதெல்லாம் வந்துட்டு ஒரு ஒரு பலமாக ஆகிறதுக்கான ஒரு வழி இருக்குது இல்லை, அதான் நான் சொல்கிறேன். நிச்சயமா பல விதமான கேள்விகள் ரொம்ப நிதானமாக பொறுமையாக விளக்கம் கொடுத்தீங்க, மிக்க நன்றி. நன்றி சொல்லிக்கலாம். நன்றி, வணக்கம்.